श्रीमान वेंकटनाथार्य कवितार कीक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री पराशर भट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांकसुत श्रीमान श्रेयसे मेस्तु भूयसे श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनं हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोञ्जलिः अङ्गं ते मृदुशीतमुग्धमधुरोदरैर्गुणैर्गुम्फतः क्षीराब्धेः कुमृजीषतामुपगता मन्ये मार्गास्ततः इन्दुः कल्पलता सुधा मधुमुखा इत्याविलां वर्णनाम् श्रीरङ्गेश्वरि शान्तकृत्रिमकथम् दिव्यम् वपुर्नर्हति। நோதரோ வாசிக்கிறேன். பதங்கள் எல்லாம் அழகா கவனிங்கோ. ஒவ்வொரு பதத்து மேலையும் தியானம் அவதானம் பண்ணும். அங்கம் என்ன எடுத்தோடனே இந்த பதம் எந்த இடத்துல இருக்குன்னா டக்குன்னு அந்த இடத்துல கண்ணு போகணும். அந்த அளவுக்கு அதை பரிச்சயம் பண்ணிக்கணும். ரொம்ப அழகா பண்ணிக்க முடியும். அது மின்னியே ஒரு ஸ்லோகங்கள் எல்லாம் அடுத்த ஸ்லோகம் என்னன்றத மின்னியே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுறோம். அதனால அடுத்த கிளாஸ் வரத்துக்குள்ள நீங்க அது மொத்தத்தையும் நுற்று பண்ணி எத்தனாவது லைன்ல எத்தனாவது பதம் எது எது, இந்து ஹூனா மூணாவது லைன்ல முதல் பதம், சுதானா மூணாவது பதம், எதுவா இருந்தாலும் கேட்டாலும் டக்குன்னு ஞாபகம் வரா மாதிரி வச்சுட்டீங்கன்னா அழகா அந்த ஸ்லோகத்தை சொல்றதுக்கு வச்சுட்டா ரொம்ப சுலபமா இருக்கும். அர்த்தம் சொல்லச்ச ரசிக்கலாம். அங்கம் தே மிருது சீத முக்த மதுரோதரைர் குணைர் கும்பதாம் க்ஷீராப்தே கிமிருஜீஷதாமுபகதா மன்யே மார்காஸ்ததாம் இந்துஃ கல்பலதா சுதாமசுமுகா இத்யாவிலாம் வர்ணனாம் ஸ்ரீரங்கேஸ்வரி சாந்த கிருத்ரிம கத்தம் திவ்யம் வபுர்னர்ஹதி. அங்கம் தே மிருது மிருதுசீத முக்த மசுரோதாரைஹி குணைஹி கும்பதா க்ஷீராப்தேஹே கிம் ரிஜீஷதாம் உபகதாஹ மன்யே மஹார்காஹ ததஹ இந்துஹ கல்பலதா இந்து கல்பலதா சுதா மதுமுகாஹ இதி ஆவிலாம் வர்ணனாம். இந்துஹ தனியா பிரிக்கலாம். இந்துஹ கல்பலதா சுதா மதுமுகா இத்தி ஆவிலாம் வர்ணனாம் ஸ்ரீரங்கேஸ்வரி சாந்த கிருத்ரிமகதம் திவ்யம் வபுஹு நார்ஹதி. இந்த ஸ்லோகத்தில இருந்து ஆரம்பிச்சு மூணு ஸ்லோகம் தாயாருடைய திவ்யமான திருமேனிய வர்ணிக்கிறார். லக்ஷ்மி சாஸ்திரத்துல சௌந்தரிய ஸ்தவகம்னு 150 ஸ்லோகங்களுக்கு 190 ஸ்லோகங்கள் கிட்டத்தட்ட எழுதுற அந்த அளவுக்கு அற்புதமான வர்ணனைகள் அங்க இருக்கு. இங்க மூணே ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். சாமான்யத்தா பொதுவா வர்ணிக்கிறார். தே அங்கம் உன்னுடைய சரீரமானது எப்படிப்பட்டது என்றால், தே அங்கம் மிருதுசீத தே அங்கம் உன்னுடைய அங்கத்தை அப்படின்னு தித்தியா விபத்தியில் தே அங்கம் உன்னுடைய அங்கத்தை மிருதுசீத முக்த மதுரோதாரைஹி குணைஹி கும்பதா க்ஷீராப்தேஹே கும்பதா க்ஷீராப்தேஹே அந்த க்ஷீராப்தேஹே சிருஷ்டிக்கின்ற க்ஷீராப்தியினுடைய எப்படி சிருஷ்டிக்கிறது உன்னுடைய சரீரத்தை அந்த க்ஷீராப்தியான அந்த பார்க்கடல் இருக்கானே க்ஷீரசாகர அந்த சாகர சாகரன் இருக்கானே சகர அதாவது அந்த அந்த கடலரசன் இருக்கானே அவன் எப்படிதான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னால் சீத முக்த மதுர உதார முதலான குணங்களுடன் கும்பதா சேர்த்து சிருஷ்டிக்கின்ற அப்படின்னு அர்த்தம். இத்தனை குணங்கள் இது முதலான குணங்களை உதாரைஹி குணைஹி என்னன்னா மிருதுவான சரீரம் மிருதுவாக படைக்கணும் அப்படின்னு முதல்ல மார்தவம் சீதம் சைத்தியம் சில்லன் இருக்கணும். முக்தம் ஒரு அஜானம் அதுல இருக்கணும். அஜானம் கலந்த ஒரு அழகு அது மதுரன்ற சப்தத்தினால அழகையும் இனிமையையும் முக்தன்றதுனால அந்த ஒரு ஒரு 17-18 வயசுல இருக்கிற ஒரு 14-15 வயசுல இருக்கிற முக்தாவஸ்தைன்னு சொல்றாரு. அந்த முக்தத்தனத்தையும் மதுரத்தையும் அதாவது இனிமையான குரல் வளமையையும் ஔதாரியம் என்று சொல்லக்கூடிய உதார ஸ்வபாவத்தையும்
சேர்த்து சிருஷ்டிக்கிறான். இவ்வளவையும் சேர்த்து சிருஷ்டிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நிறைய அவன் சொல்றான், லாவண்ய திரவிணவியோ நகணிதஹா கிளேஷோ மகானர்ஜிதான். அதாவது பிரம்மாவானவர் லாவண்ய திரவியம்னு ஒரு திரவியம் வச்சுட்டு இருக்காராம். அந்த லாவண்ய திரவியம்ன்றத தொட்டகையால தொடமாட்டார் சில பேருக்கு, சில பேருக்கு அதையாலேயே மொத்தமா பண்ணிடுவார். அந்த லாவண்ய திரவியம் சுவாமின் லாவண்ய திரவியத்தை தொட்டீரான்னு அடிக்கடி கேட்கறதுக்குள்ள யாரும் பக்கத்துல கிடையாதுங்க. அதனால இந்த லாவண்ய திரவிணவிய ஒரு பிரதாபருத்திரன் ஒரு ராஜாவை வர்ணிக்கச்சே, ஒரு 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 ஸ்திரீயை வர்ணிக்கச்சே, சாதாரணமா கவி சொல்றான், லாவண்ய திரவிணவியோ நகணிதஹா கிளேஷோ மகானர்ஜிதஹா. ரொம்ப பிரயத்தனப்பட்டாராம், ரொம்ப பரிசிரமப்பட்டு சிருஷ்டிச்சாராம். அப்படி சிருஷ்டிச்சுட்டு, இவ்வளவு அற்புதமான சிருஷ்டிச்சுட்டு, இப்படிப்பட்ட அழகான பெண்ணை படைச்சவர் அவளுக்கு அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிள்ளையை படைச்சிருக்கணுமே, அது என்ன பண்ணாரா, மறந்துட்டார். அதனால இவ்வளவு அழகான பெண்ணை படைச்சிட்டு இவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிருஷ்டி, ஆண் சிருஷ்டி பண்ண மறந்துட்டவர், யாரோ ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு வாழறாப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியாக ஒரு ஸ்லோகத்துல ஒரு சாதாரண லௌகிக்க கவி வர்ணிக்கிறார். ஆனா இந்த க்ஷீராப்தி இருக்க இருக்காரே, அதை வந்து வஸ்துதா தாயார் பிறக்கல, தாயார் அவதரிக்கிறாள். தாயார் விதவிதமான அவதாரங்களை பெருமாள் ஏத்த மாதிரியாக எடுக்கிறாள். ஏதோ ஒரு காரண விசேஷத்தினால க்ஷீராப்தியில வந்து தான் பதுங்கி இருக்காள், அதாவது தெரியாம ஒழிஞ்சிட்டு இருக்காள். அத அங்கிருந்து படைச்சதாக வர்ணிக்கிற கவிகள் வர்ணிக்கிறது. அந்த க்ஷீராப்தியிலிருந்து பிறந்தாள் தாயார் அப்படின்னு வர்ணிக்கிறார் அந்த விஷ்ணு புராணத்துல. அவள் வஸ்துதா விஷ்ணு ரேஷா அனபாயினின்றதாக அவள் பிறப்பதே இல்லை. நித்யை வேஷா ஜெகன்மாதா, அவள் எதா எதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் விஜோத்தம இத்தியாதி அநேக பிரமாணங்கள் தாயாருடைய நித்தியத்துவத்தை சொல்றது. எப்படி பெருமாள் அனாதியோ அந்த மாதிரி தாயாரும் அனாதி. அப்படி இருக்கச்ச இங்க சிருஷ்டி வச்சனம் எப்படிப்பட்டது பொருந்தும்னால், அந்த ஷிராப்தியில அவள் அவதரிக்கிறதா ஒரு நாடகம் நடிக்கிறாளே, அந்த நாடகத்து சமயத்துல எப்படிடா அவளை பகவான் ஷிராப்தியானவன் எப்படி சிருஷ்டிக்கிறான்னால், இத்தனை குணங்களோட சிருஷ்டிக்கிறான். என்ன அனுரூபியம், பெருமாளோட அனுரூபியம் இருக்கணுமே இவளுக்கு. அதுக்காக விஷ்ணுதானே இவரை கல்யாணம் பண்ணிக்க போறாரு, சர்வஜ்ஞனான அவனுக்கு தெரியும். சர்வஜ்ஞானபடினால க்ஷீராப்தி க்ஷீராப்திக்கு அவனுக்கு தெரியும், சமுத்திரராஜனுக்கு தெரியும். அதனால அவன் என்ன பண்றான், பெருமாளுக்கு ஏத்த மாதிரியான அனுரூபியம் வேணுமேன்றதுக்காக அனுரூபமாக சிருஷ்டிக்கிறான். பெருமாள் மிருதுவானவர், சாஃப்ட். அதே மாதிரி அவரும் சீதளமான சுபாவத்தை உடையவர். என அதுவும் தாயார் இல்லாம ரொம்ப சிரமப்படுறார். தாயார் எங்கடா, தாயார் ஒழிஞ்சிட்டு இருக்காரு. என்ன அதுக்கு, அது இன்னும் அந்த சமயத்துல இன்னும் இழகின மனசு அதிகமாயிடுறது இல்லையா, அதனால அதுக்கேத்த மாதிரியான சீத சுவாவத்தை உடையவளாக அவளையும் சிருஷ்டிக்கணும். அதே மாதிரியாக அவர் இளமை பருவத்துல இருக்கச்ச முக்தாவஸ்தையில இருந்தாதான் நல்லது, பிரௌடாவஸ்தையில இருந்தா நல்லதில்லை. அதனால முக்தமாகவும் மதுரமாகவும் இனிமையா பேச தெரிஞ்சிருக்கணும் ஸ்திரீகளுக்கு முக்கியமா. அதனால மதுர குணம் வந்தவாள வதான்யத்தை என்ற ஒரு குணம் வேணும். என்ன வேணுமா, இன்னும் கேளு, இன்னும் என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்கணும். மாதா தேவி துவமசி பகவான் வாசுதேவ பிதாவே ஜாத்தசோகம் ஜனனி யுவையோ ரேகலட்சியம் தயாயாக தத்தோ யுஷ்மத் பரிஜனத்தையா தேசிகைரப்பி அதா கிந்தே பூயஸ்பிரியம். இன்னும் உனக்கு என்ன வேணும், வத அந்யத்து, வத அந்யத்துன்னு கேட்கணும். அப்படி சொல்றவாள வதான்யான்னு சொல்ற, வத அந்யத்து, அதெல்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டா அடுத்தது என்ன வேணும் கேளு. சுவாமி தேசிகனை பார்த்து தாயார் சிரிக்கிறாளா, நமக்கு சிரிப்பு சிரிக்கிறாள். அந்த சிரிப்புக்கு காரணம் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் மாதாதேவின்ற ஸ்லோகத்துல. நானே அம்மாவா இருக்கேன், வாசுதேவரே அப்பாவா இருக்கார், உனக்கு என்னையா குறைச்சல், கேட்டதெல்லாம் ஆச்சாரியால கொடுத்துருக்கேன், நல்ல க்ஷேத்திரத்துல அவத்த ஜென்மத்தை கொடுத்துருக்கேன், கிந்தே பூய பிரியம், இன்னென்ன வேணும் உனக்கு சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு. நீ கேட்டவாளுக்கெல்லாம் தனத்தை கொடுத்துருக்கேன், நீ கேட்டவாளுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்குறேன், நீ கேட்டவாளுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்குறேன், நீ யாருக்கு மோட்சம் வேணும்னு சொல்றியோ அவளுக்கு மோட்சம் கொடுக்குறேன், இன்னும் என்ன வேணும் சொல்லு அப்படின்னாக்க,
அதுதான் அந்த சிரிப்புக்கு தாற்பயமாக சுவாமி தேசிகன் கிந்தே பூய பிரியமிதி கிள ஸ்மேர வக்ரா விபாசின்னு சொல்லச்ச கிந்தே பூய பிரியம்ன்ற சப்தத்தினால அந்த ஔதாரியத்தை சாதிக்கிறார். தாயாருடைய ஔதாரியம் உதாரமாக இருக்கும் தன்மை அங்க முன்னாடியே சாதிக்க போற ஐஸ்வர்யம் அக்ஷரகதியும் பரமம் பதம் வா கஸ்மைச்சி அஞ்சலி பரம் வகத்தே விதீரிய இன்னும் என்ன வேணும்ன்றதாக அதனை அவனை பார்த்து அந்த உதாரமாக இருக்கிறாய் அப்படின்னு சாதிக்க போறார். இதுக்கு மேல வரப்போற ஸ்லோகத்துல அந்த ஔதாரியத்தை வர்ணிக்க போறார். அப்படி இருக்கச்ச இத்தனை குணங்களோட கும்பதா கும்பதான்ற சப்தத்துக்கு கும்பனா ஒரு குரூப் குரூப்போட சிருஷ்டிக்கிற இவ்வளவு குணத்தினுடைய தொகுதிகள். அதனால ஒரு குணம் சொன்னா அதுக்கு அனுகுணமான மற்ற குணங்கள் குணகணங்கள் மிருதுன்னு சொல்லிட்டா அது சரீர சம்பந்தப்பட்ட எல்லா குணங்களும் வந்துடணும் அதுல சேர்ந்துடும். சீதன்னு சொன்னா ஹிருதயத்துல இருக்கிற சைத்தியம் ஆஹா ஸ்னிக்தத்தை எல்லாத்துலயும் ஸ்னேகமான ஒரு பார்வை. அந்த ஸ்னேகமான பார்வையில வந்து ஒரு ஒரு பத்தியா நீ எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு துவனி இல்லாத ஒரு முக்தாவஸ்தை. என்ன எதிர வரவாளுக்கு என்ன வேணும்னா இவ்வாழ்க்கைய தெரிஞ்செடுத்துன்னு வச்சுக்கோங்களோ சர்வஜ்ஞத்தை வந்து எடுத்துன்னு வச்சுக்கோங்கோ அந்த சர்வஜ்ஞத்தையே காமிச்சிக்காம இருக்க தெரியணும். தாயாருக்கு சர்வஜ்ஞத்தம் உண்டு, பெருமாள் மாதிரி சர்வஜ்ஞத்தம் உண்டு. அணுச்சேத்தனன்னு கிடையாது, அவளும் விபுச்சேத்தனன். அதனால அவளுக்கும் சர்வ வஸ்து விஷயகமான ஜானமும் யுகபத் வரும். எப்படி பெருமாளுக்கு ஒரே சமயத்துல எல்லா வஸ்து விஷயகமான ஜானமும் வருமோ அந்த மாதிரி தாயாருக்கும் உண்டு. அதனால ஆனால் என்ன பண்ணோம்னா தெரியாத மாதிரி இருக்க தெரியணும். அதுதான் முக்தாவஸ்தை அவள். ஆனா ஒரு பக்தாள் வந்தாக்க பக்தாளுடைய ஹிருதயம் கோணாத அளவுக்கு எல்லாம் நீ எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம நம்ம சாதாரண சாதாரண ஸ்திரீகளுடைய சுவாவம் அதெல்லாம் அதெல்லாம் தாயாரிடத்துல இருக்குமோ கிடையாது. என்ன வேணும் கிந்தே பூய பிரியம் அப்படின்னு கேட்கிற ஒரு சுவாவம் தான் அவளுக்கு தெரியும். எதுக்கு எழுதிருக்கார் சுவாமி தேசிகன்னு இருந்தாலும் கிந்தே பூய பிரியம்னு கேட்கிறா பாருங்க. ஏன்னா தனக்கு சர்வக்கியத்துவத்தினால புரிஞ்சுக்க முடியாதான். ஆனாலும் தாயார் அந்த சிரிப்பினுடைய தாத்பரியத்தை வர்ணிக்கிறதன் மூலமாக அந்த முக்தாவஸ்தையை வர்ணிக்கிற. எப்பவும் முக்தாவஸ்தைனா வெறும் பெருமாளுக்கு அனுகுணமா முக்தாவஸ்தையின் ஒண்டி தாத்பரியம் கிடையாது. பக்தாளிடத்திலையும் அதே மாதிரி முக்தையா இருக்கும். ஆஹா அப்பழுக்கு இல்லாத ஒரு மனசு இருக்கே அதுக்கு அதுக்குதான் முக்தாவஸ்தைன்னு பேர். காரண காரியங்கள் தெரியாது. ஓ தா பெருமாள் இதுக்குதான் இந்த மாதிரி அன்னைக்கு சொன்னாரோ என்கிட்ட அப்படின்னு பின்னாடி கூட யோசனை பண்ணக்கூடாது. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாரு. அப்புறம் உட்காந்து யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி அதனால்தான் இவர் இப்படி நினைச்சிருக்காரு இப்படி சொல்லியிருக்காரு அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் நினைக்கவே கூடாது. அது இருந்தாதான் முக்தாவஸ்தை. ஏய் யசாஜாத்தன் அப்படின்னு சில பேரை பார்த்து என்ன பண்ணுவா, என்ன இவன் யசாஜாத்தனா இருக்கான், அவன பிறந்த மாதிரியே இருக்கானே இவன், இன்னும் சுபாவத்துல கொஞ்சம் கூட பரிவர்த்தனை வரலையே, குழந்தை மாதிரியே இருக்கானே இவன். ஆனா வஸ்துதா அதுதான் வசந்த குணம். பால்யன திஷ்டா சேத்துன்ட்டு பாண்டித்யம் நிர்வித்திய பால்யன திஷ்டா சேத்துன்னு சுருத்தி நல்ல பாண்டித்யத்தை அடைந்ததற்கு பிறகு கூட ஒரு பால்ய அவஸ்தைய சொல்றது குழந்தை மாதிரி இருக்கணும். அதாவது நாங்க விளையாட்டுக்கு சொல்றது எங்க பெரியவாள் எங்க பையம்பாடி எங்க அம்மாவுடைய வழியில பையம்பாடி அறவாள்லாம் அந்த ஊர்ல ஒரு சுவாமி எழுந்திருந்தார். நல்ல விற்பனர் நல்ல வித்வான் எல்லாம் உண்டு. என்ன பண்ணார் அவர், அவர் வந்து அந்த அந்த முக்தாவஸ்தைன்றது அப்படிதான் இருக்கணும். அது அப்படிதான் அப்படிதான் இருந்தாதான் அழகு. கருட சேவைக்கு பெருமாள் சேவிக்கிறதுக்கு எழுதிருக்கார் காஞ்சிபுரத்துக்கு. கருட சேவையே சேவிச்சது இல்லை பாவம். பக்கத்துல இருக்கிற ஊர்லயே கருட சேவை சேவிக்கிறது அதுலேருந்து பையம்பாடியிலேருந்து கிட்டத்தட்ட 25-30 கிலோமீட்டர் இருக்கு. ஷார்ட்கட்ல வந்தாலே 22 கிலோமீட்டர் ஆயிடும். அங்கேருந்து எழுதிருக்கார் என்ன, ஐயோ மரகருடன் தானான்னு கேட்டாராம். பாருங்க என்ன ஒரு முக்தாவஸ்தைன்றது, இதுதான் முக்தாவஸ்தை. ஐயோ மரகருடனா, இது நான் இது என்ன, அவர் கற்பனை பண்ணி வந்தது நிஜமாவே கருடர். பெருமாள் கருட சேவையில எழுத கருடன் மேல எழுத போறாரு, கருட சேவையா போறதுன்னா அவர் இதெல்லாம் என்ன பெரிய ஆச்சரியம், கருட சேவைன்னா எங்க மரகருடன்ல எழுதினா ஆச்சரியம்னு லோகத்துல. ஒருவேளை கருடன் மேலேயே எழுத போறார் அப்படின்னு நினைச்சுட்டு அவர் வந்திருக்கார் பெருமாள் சேவிக்கும். சோ அதுதான் முக்தாவஸ்தை. என்ன இதெல்லாம் வந்து நாம இன்னைக்கா இருந்தா புரிஞ்சுருவோம், நம்மளுக்கு முக்தாவஸ்தைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அவ்வளவு சாஸ்திரம் எல்லாம் வாசிச்சா கூட அந்த முக்தாவஸ்தைன்றது அழக கொடுக்கக்கூடியது.
மதுரை அதுவும் பேச்சுல நாவன்மை அப்படின்னு சொல்றா. அந்த நாவன்மை இருக்க நாவன்மை வன்மை அது அது ரொம்ப அழகா பேசுறது. பேசுறதுல அழகுனா இனிமை மட்டும் கிடையாது, பேச வேண்டிய விஷயத்திலையும் ஒரு 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 இன்பம் தரக்கூடியதான பேச்சுக்கள், ஒரு விசுவாசத்தை கொடுக்கக்கூடியதான பேச்சு. நான் யாருண்ட வந்திருக்கோம், நான் யாரோ யாரை போய் ஆசிரியிருக்கேன் தெரியுமோ, இல்ல தாயார் ஆசிரியிருக்கிறோம் அப்படின்னு பக்தன் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அவளுடைய அந்த சுவாவத்துல இருக்கிற அந்த அந்த பிஹேவியரல் மாதுரியமானது இருக்கணும், அந்த மாதுரியம். அது தவிர போன உடனே என்னடா இது இவாள்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு நினைச்சிட்டு தயங்கி தயங்கி எதையோ கேட்டு வந்துடக்கூடாது, இல்ல கேட்காதையே இருந்துடக்கூடாது. ஒருத்தருக்கு தெரியும் அவர் கேட்காதே எல்லாம் கிடைச்சிடும் தெரியும், அதனால குசேலர் போய் எதையுமே கேட்கல. அவர் தயக்கம் எல்லாம் இல்ல, ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு என்ன கேட்கலாட்டும், அவன் தெரிஞ்சுக்க மாட்டானா என்ன, அவன் கொடுக்க மாட்டானா, நான் இதுக்கு என் வாயா திறந்து கேட்கறது அப்படின்னு விட்டுட்டார். அவரும் அந்த ஔதாரியத்தை ரொம்ப அற்புதமா வள்ளல், உண்மையான வள்ளல் யாருன்னா வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல விரும்பினோ அப்படின்ற வள்ளல்னா அவர் தான். ஏன்னா அந்த பெரு பெருவீடையே தரக்கூடியவன், அப்பேற்பட்ட வள்ளல் அவன். வேற வேற வள்ளல்கள்லாம் என்ன பண்ண முடியும், வள்ளல்னா இந்த லோகத்துல இருக்க வள்ளல்கள்லாம் என்ன பண்ண, தேர் கொடுப்பான், முல்லைக்கு தேர் கொடுப்பான், மனுஷாளுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டான். ஏன்னா மனுஷாளுக்கும் கொடுப்பான், சும்மா சொல்றேன், முல்லைக்கே முல்லைக்கே தேர் கொடுத்தான்னா அப்பேற்பட்டவன்லாம் இந்த லோகத்துல இருக்கலாம், மோட்சத்தை கொடுக்க முடியுமோன்னா கொடுக்க முடியாது. ஆனா இந்த வள்ளல் இருக்காரே, ஆனா வம்மின் புலவீர் அருளாள பெருமாள் என்னும் அருளாள் எம்மான் என்னும் திருவள்ளுவர் பேரொருளாளன் என்னும் வியப்பா விரிதூதும்படி கரைபுரண்ட கருணை பெருங்கடலை அப்படின்ற கருணையினுடைய பெரிய சமுத்திரம் அவன் பெருமாள். அதுக்கேற்ற மாதிரி இவளும் இருக்கணும் இல்லையா, அதனால உதார குணங்கள் அங்க இருக்கிற வேண்டிய எல்லா குணங்களும் அப்படியே ரெப்ளிகா தானே, அந்த கண்ணாடியில சொன்ன உதாரணம் மாதிரி இவ்வளவு குணங்களோடையும் சேர்த்து சிருஷ்டிக்கின்ற சமுத்திரராஜனுடைய அந்த அந்த அழகு திரவியங்கள் இருக்கே, லாவண்ய திரவியங்கள் இருக்கே, அதெல்லாம் தீந்து போய் இப்ப என்னடா இருக்கு அவங்க கையில, என்ன சக்கைகள் தான் இருக்கு, அடி சக்கை தான் இருக்கு. அது என்னதுலன்னா அதுதான் அந்த இந்து ஹூ சந்திரன் கல்பத்தரு அமிர்தம் இன்னும் தேன் முதலான வஸ்துக்கள் இருக்கு. இதெல்லாம் எதுனா லாவண்ய திரவியம் எல்லாம் உபயோகப்படுத்தி தாயார சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற கச்சடா, மீதி இருக்கிற சக்கை, அந்த சக்கை தான் போல இருக்கு. இந்த இந்து ஹூ கல்பலதா சுதா மதுமுகாஹா என்பவைகள் ரிஜீஷதாமுபகதாக க்ஷீராப்தேகே கிம் ரிஜீஷதாமுபகதாக, ரொம்ப அழகான பதங்கள் பாருங்க. ரிஜீஷதா அப்படின்னு ஒரு சப்தம், ரிஜீஷதன்னா அந்த சாரெல்லாம் எடுத்த உடனே இருக்கிற சக்கை இருக்கே அதுக்கு ரிஜீஷதான்னு பேர். ரிஜீஷா கிம் ரிஜீஷதாமுபகதாக, இப்ப க்ஷீராப்தியானவன் இப்படி இவ்வளவு அற்புதமான குணங்களுடன் தாயாரை சிருஷ்டிச்ச பிறகு நம்மளே என்ன பண்றோம், ஒரு சாதாரண எலுமிச்சம்பழம் ஜூஸோ சாத்துக்குடி ஜூஸோ பண்ண, சாத்துக்குடி ஜூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறது சக்கை தான், கீழே தூக்கி தான் போடணும், வேற வழியே கிடையாது. அதனால என்ன பண்ணார், சரி இதெல்லாம் உபயோகமாச்சுதா தாயாருடைய அற்புதமான திருமேனியை படைக்கிறதுக்கு, இந்து ஹூ சந்திரன் அதுல இருக்கிற சைத்தியமானது உபயோகமாச்சு, இந்த கல்பகத்தை இருக்க அதுல வந்து ஔதாரியம் இருக்கு, அந்த ஔதாரியத்தையும் எடுத்துண்டா எடுத்து, இன்னும் அநேக வஸ்துக்கள் இருந்த ஔதாரியத்தெல்லாம் எடுத்துந்தா எடுத்து, இதுமே இதெல்லாம் சக்கை தான். அப்படி இருந்த சக்கைகள் தான் கிம் ரிஜீஷதாமுபகதாக, அதனாலதான் மார்காக என்னாச்சுன்னா எல்லாம் சக்கையா எடுத்து இன்னுமே இன்னொரு தடவை சிருஷ்டி பண்ண முடியாது, இன்னொரு வஸ்துவை இந்த மாதிரி சிருஷ்டி பண்ண முடியாது அப்படின்னு ஆன பிறகு, இந்த வஸ்து எல்லாம் இந்த வஸ்துக்கெல்லாம் எதனாலதான் வேல்யூன்னா அவ்வளோ அற்புதமான வஸ்துவை சிருஷ்டிக்கிறதுக்கு உபயோகப்பட்ட வஸ்துக்கள்னு இதுக்கெல்லாம் வேல்யூ அதிகமாயிட்டான். இந்து ஹூ கல்பலதா சுதா மதுமுகாக இவைகளுக்கெல்லாம் மகார்காஸ்தகா, அதனாலேயே இவைகள்லாம் விலைமிக்கதாக ஆகிவிட்டன. எதனால்தான், ஆனா அப்பேற்பட்ட வஸ்துவை சிருஷ்டிக்கிறதுக்கு உபகரணமா இருந்ததுன்னுட்டு என்ன பண்ணுவான், இதை வாங்கின்னு போய் நம்ம பாட்டில் வச்சுட்டு இதுலதான் தெரியுமா சந்திர பெருமாள் தாயாரை சிருஷ்டிச்சது இதனாலதான் தெரியும் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வஸ்து எல்லாம் வெளியில எல்லாம் கிடைக்காது, நான் ஒண்டிதான் போய் அங்கிருந்தே பயன் வந்திருக்கணும்.
சாதாரணமா என்ன பண்ணுவானா, ஒரு அற்புதமான வஸ்துன்னா அதை இந்த ஊர்ல யாருக்கும் விற்காதீங்கன்னு சொல்லுவா. நான் என் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன், ஒரு பெரிய தனிகர், ஒரு சின்ன கம்பளி, ஒரு கம்பளி தான் அது. அந்த கம்பளியினுடைய விசேஷம் என்னன்னாக்க, ஒரு மோதிரத்து வழியா அதை எடுத்து விடலாம், அண்ணண்ட என்னண்ட விட்டு அண்ணண்ட எடுத்து விடலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான, எல்லா கம்பளியும் அந்த மாதிரி பண்ண முடியாது, அது நழுவி கிடுகிடு கிடுகிடுன்னு அப்படியே வளவளவளன்னு அவ்வளவு அற்புதமான கம்பளம், பெரிய கம்பளம். அந்த கம்பளம் அப்படியே மோதிரம் வழியா வெளில வந்து அவர் பார்த்தார், ரொம்ப நன்னா இருக்கே என்ன விலை என்ன? இதுவா சுவாமின்னு, ஒரு 3.5 லட்சம் ரூபாய் சுவாமின்னு, 3.5 லாக்ஸ் இது அப்படின்னு சொன்னோம். அப்படியா, 3.5 லாக்ஸா? சரி நான் வாங்கிட்டுறேன், ஆனா இந்த ஊர்ல என்ன தவிர, என்ன தவிர யாருக்கும் விற்க கூடாதுன்னு. நான் கேட்கற துட்டை கொடுத்துடுறேன், ஆனா என்ன தவிர இந்த ஊர்ல யாருக்கும் விற்க கூடாது. சரி அப்படின்ட்டு அதை வாங்கி வச்சுட்டேன். அந்த மாதிரியா இந்த இந்து கல்பலத்தா எல்லாம் இருக்கு, சிவன் என்ன பண்ணார், தன் தள்ள வச்சுட்டார், அதை வேற யாருக்கும் கிடைக்கிற எந்த தேவத்துக்கும் இந்த சந்திரனை கொடுக்க கூடாது அப்படின்ட்டு தான் தள்ள வாங்கி வச்சுட்டு இருக்க. என்னதுதான்னா, தாயார சிருஷ்டிக்கிறதுக்கு உபயோகமான வஸ்து, க்ஷீர சமுத்திரத்துக்கு நான் சாட்சியாக இருந்த நோக்கணும் அப்படின்ட்டு அதை எடுத்து அங்க வச்சுட்டார். விஷம் வந்தது பாருங்கோ, அது வந்து என்னதுதான்னா, இது எங்கேயுமே தாயாருடைய விஷயத்துல உபயோகப்படுத்தாத வஸ்து அப்படியே ஃபுல்லா வந்திருக்கே, இது யாருக்கு வேண்டினார், அதையும் அவரே தானே வாங்கிட்டார். அது எங்கடா வைக்கிறதுன்னு பார்த்தார், அதை இங்கன்னா வச்சா யாருன்னா, எதனா இந்த முருகனோ இல்லைன்னா கணபதியோ எடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா கஷ்டம், அதுக்காக தானே தன்னுடைய கண்டத்துல வச்சு கொண்டுட்டார். அப்படியா இதெல்லாம் கல்பலதா சுதா, என்ன இந்த சுதான்றது என்ன பண்ணா, இந்த தேவதைகள்லாம் ரொம்ப நாளா தவிச்சுட்டு இருக்குது, எச்சோ ஒண்ணுத்த வேணும் அதுகளுக்கு கொடுத்தா என்ன ஆப்பியாயகமா, வஸ்துதா நம்மள கொசு கடிக்கிறதா இல்லையான்னு தெரியாது, குட் நைட்டை போட்டா கொசு கடிக்கலன்னு நினைச்சு நம்ம தூங்கிடும், சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் அது, அது கடிக்கிறது ஆனா நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா அது குட் நைட் போட்டா நம்ம தூங்கிடுவோம் இல்லையா, குழந்தைகள் எல்லாம் ஏமாத்துற மாதிரி குழந்தைகளுக்கு ஆமா இதுதான் அதுன்ட்டு கொடுத்துருவோம், அதுகிட்ட காமிக்கிறது ஒண்ணு அதுக்கு கொடுக்கறது ஒன்னா இருக்கும், அது அதை பார்த்துட்டு வஸ்துவை பார்த்துட்டு சாப்பிடுவோம், அதுதானே காமிச்சிருக்கா நம்மளுக்குன்ட்டு சாப்பிடும். அந்த மாதிரி இந்த அமிர்தத்தை தேவதைகளுக்கு ஆமா இதுதான் சுவாமின்னு, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நாள் இருக்கிற தன்மையானது இதனால கிடைக்கும், தீர்க்கமா இருக்கலாம், தீர்க்க ஆயுஷத்தோட இருக்கலாம் நீங்க இதே சொர்க்கலோகத்துல அப்படின்னு அந்த அமிர்தத்தை காமிச்சார். ஏன்னா பகவத் சங்கல்பத்தினாலேயே நடக்கக்கூடிய காரியம், எவ்வளவு நாள் வேணா சொர்க்கத்துல இருக்கணும்னா பகவத் சங்கல்பம் தான் வேணும், இந்த அமிர்தம் தேவையில்லை அதுக்கு. என்ன பண்ணார், இந்த அமிர்தத்தை சரிப்பா இதெல்லாம் அவுட்புட், அதெல்லாம் வந்து ஒரு பை ப்ராடக்டா வந்திருக்குது, தாயாருடைய சிருஷ்டி ஆனாட்டு இதெல்லாம் சக்கைகள், இதெல்லாம் யார் யாருக்கான ஒருத்தர் தள்ள கட்ட வேண்டாமா அப்படின்னு ஒருத்த ஒண்ணுத்த சந்திரனை தூக்கி அவர் தள்ள கட்டினார், இன்னொருத்த கண்டத்துல கட்டினார், என்ன மதுமுகாது அமிர்தத்தை தூக்கி தேவதைகளுக்கு கட்டினார், இந்த இதுல வேற இந்த இவாள்லாம் உட்காந்து எனக்கு கிடைக்கும் எனக்கு கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்த பரவா, நானே அவாளையே ஏமாத்தின்னு இருக்கேன், நீ எதுக்குப்பா இதுல இருந்து ஏமாறுறேன்னு ராட்சசாள்கிட்ட ரொம்ப சாதுரியமா நடனம் மூலமா சொல்லி, மோகினி அவதாரமா சொல்லி, இதுல நான் வேணுமா இந்த அமிர்தம் வேணுமான்னு கேட்டார். இதுகெல்லாம் என்ன பண்ணித்தான், அமிர்தத்தை கொடுத்துட்டு நீர் தான் வேணும்னு, சரி அமிர்தத்தை அவ ஆசைப்படுறாளேன்னு அவளுக்கு கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு அதுக்கப்புறம் அந்தர்தானம் ஆயிட்டார். அதனால இப்படியா எல்லாரையும் ஏமாத்துற, எல்லாரையும் ஏமாத்துற, என்னன்னா இந்த பை ப்ராடக்ட் வந்து திருமஞ்சனம் முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா அந்த கலசம் எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த கலசத்தெல்லாம் என்ன பண்ணுவா பக்தாள், அடியனுக்கு ஒரு கலசம் வேணும், அடியனுக்கு ஒரு கலசம் வேணும்ட்டு இந்த 1000 சகஸ்திர கலசாபிஷேகம் ஆச்சுன்னா அந்த சகஸ்திர கலசாபிஷேகத்துக்கு கலசம் தெரியுமில்லையோ அப்படின்னு தங்க ஆத்துல கொண்டு போய் ஒரு கலசத்தை வச்சுருவோம், அத அப்படியே அந்த நூலை கூட அவுக்காத வச்சுட்டு இருப்பான், ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு ஒரு 4 வாங்கி வந்துருவா, அதெல்லாம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கி வந்துட வேண்டியது ஒண்ணு ஒண்ணு, அவருக்கு வர வருமானமும் வந்துடும். சரி இந்த தேவதைகள்லாம் என்ன சுசுரூஷ பண்ண போறதுகள் பெருமாளுக்கு, இந்த அதாவது ஏதோ ஒரு கைங்கரியங்களை பண்ண போறதுகள், சரி நீங்க இந்த கைங்கரியங்கள்லாம் பண்ண வேண்டியது இதெல்லாம் எடுத்துன்னு போங்க கொடுத்துடுற மாதிரியாக இதெல்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டார் அவ்வளவுதான், இதெல்லாம் சக்கைகள் தான் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றேன், இதெல்லாம் சக்கைன்னு சொல்லணும்னா அது சக்கை அது வந்து மற்றவர்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு நிரூபணம் பண்ணணுமே, வஸ்துதா பகவத் சங்கல்பத்தினாலேயே அவளுடைய தீர்காயுஷ்கம் வர்ற பட்சத்துல இந்த சுதான்றது என்னதுன்னா ஒரு ஆப்பியாயகமானது, கல்யாணம் நிச்சயமா போறது, ஏதோ ஒரு பையன் ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த ஜோசியாளுண்ட போவோம் நாம என்ன பண்ணுவோம், ஜோசியாளுண்ட போவோம், அவர் என்ன பண்ணுவார், அவர் வந்து வஸ்துதா ஜோசியம் தெரிஞ்சவரா இல்லையான்னு அவசியம் இல்லை, சைக்கலாஜிக்கலி சவுண்டா இருந்தா போறோம், மீதி அவருடைய சவுண்ட் பாக்ஸ் வேலை பண்ணணும், வாயை திறந்து நிறைய பேசணும், அவர் என்ன பண்ணுவார், அவர் கேள்வி எல்லாம் கேட்பார், என்ன பொண்ணுக்கு பிள்ளை பிடிச்சிருக்குதோ இல்லையோ
அப்படின்றார். ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா அப்படின்னா சரி எஸ் சொல்லணும்ன்றதுக்கு அவர் முடிவு பண்ணிடுவார். இன்னும் நாலு கேள்விகளை கேட்டு ஒவ்வொன்றிலையும் எஸ் தான் சொல்லணும்னு முடிவு பண்ண உடனே ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கு தெரியுமோ, இல்லையோ இந்த மாதிரி ஜாதகம் கிடைக்கிறதே கஷ்டம் அப்படின்னா ஆ சரி அப்படின்ட்டு இவாளும் சந்தோஷம் ஆயிடுவோம், அவளும் சந்தோஷம் ஆயிடுவோம். ஏன்னா மனசு சந்தோஷம் தான் முக்கிய காரணமே தவிர மனசுல சஞ்சலமா இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு எத்தையோ ஒரு தோஷத்தை சொல்லிட்டாருன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சுவாமி, உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கோ இல்லையோ மனப்பிரசஸ்தி மனப்பிரசஸ்தியர் மாண்டவியா மாண்டவிய மகரிஷின்னு ஒரு மகரிஷி, அவர் மனசு ஒத்துமையா இருந்தா போறோம்னு சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மையான சாஸ்திரம். இதெல்லாம் வஸ்துதா இதெல்லாம் ஆப்யாயகமான சாஸ்திரங்கள். ஆயுர்வேதமா இருக்கட்டும், ஆயுர்வேதத்துல தேன்ல குழச்சு கொடுத்துட்டான்னா அதுகள் பாவம் நக்கி சாப்பிட்டுட்டு நன்னா வந்து உடம்பே சரியாயிடும் அதுகளுக்கு பாவம். என்ன அது அதனால ஆச்சா இல்லையானே தெரியாது. அந்த 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 டாக்டர்கிட்ட மேல இருக்கிற விசுவாசம் அது உடனே சைக்கலாஜிக்கலா சரியா போயிடும். அந்த மாதிரி இதுகள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த தேவதைகள் அதுக்கு சந்தோஷமாயிடும். ராட்சசால் ஆஹா இந்த என்ன அற்புதமான இந்த மோகினி அவதாரத்தை நம்மளுக்கு தரிசனம் கொடுத்தாரு, போர்மை இதுவே போரும் நம்மளுக்கு அமிர்தம் கிடைச்சா போட்டோம் கடைகாட்டா போட்டோம் கிளம்பிடுத்துகள் அதுகளும் சந்தோஷம் தான் எல்லாருக்கும். கடைசியில யாரையும் அசந்துஷ்டரா ஆக்கல, என சிவனையும் சந்தோஷப்படுத்திட்டார். இப்படி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினவர் அவர். என்ன பண்ணார், இந்த சக்கையை வச்சுட்டே இவ்வளவு சந்தோஷப்படுத்துறாருன்னா தாயார் மூலமா எல்லா ஜனங்களுக்கும் மோட்ச பிரதானம் பண்ணி அத்தியுதமான சந்தோஷத்தை கொடுக்க போடே. அதனாலதான் ஔதாரியம்ன்ற கூட தான் அங்க வச்சிருக்காரு. என்ன பண்ணா என்ன இன்ன சுவாமின் பிரம்மன் பிரம்மாவே நீ சிருஷ்டிக்கிறேன் சிருஷ்டிக்கிறேன்னுட்டு இந்த ராஜாவை பிரதாபருத்தன் ஒரு ராஜாவை சிருஷ்டிக்கிறேன்னு ஆரம்பிச்சிருக்கீர். நீர் வந்து நீர் என்ன பண்றன்னு உமக்காவது தெரியறதா? காதான் அம்புநிதின் கரோஷி குருதே கிம் திக்பதின் அல்பகான். பக்கத்துல இருக்கிற பார்ஸ்வர்த்திகளான எல்லாரும் கேக்குறா அவருக்குன்னு ஒரு வேலை பண்றவான்னு இருப்பாளே. அவ என்ன பண்றா பக்கத்துல அபிப்பிராயம் எல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாரும் வாய்மூன் பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்டு வைப்போம், என்ன சுவாமின் சமுத்திரத்தெல்லாம் ஆழம் இல்லாம பண்ணிட்டு இருக்கிறே, என்னதுதான் அவ்வளவு ஆழமா அவருடைய மனசனுடைய ஆழம், அற்புதமான ஒரு மனசு, அப்பேற்பட்ட மனசை படைக்கச்ச பிரதாபரத்தனுடைய மனசை படைக்கச்ச அந்த சமுத்திரத்தெல்லாம் ஆழம் இல்லாம பண்ணிட்டீரே. அந்த உன்னதமான சைலங்கள் இருக்கே, இமாலய மலை ஆல்ப்ஸ் மலை எல்லாம் ரொம்ப உசரவசரமான மலைகள் இருக்கே, என்ன சுவாமின் இவ்வளவு உயர்ந்த சிருஷ்டி லோகத்துல பண்ணிட்டு இந்த சைலங்கள்லாம் பர்வத்தங்கள் எல்லாம் சின்னதாக்கி குள்ள குட்ல குள்ளமாக்குறீரே நீர் கேக்கலாம். நான் பக்கத்துல இருக்கோம் அம்புநிதியின் கரோஷி குருதே கிம் திக்பதியின் அல்பகான். இந்த திக்பதிகள்லாம் இருக்காளே ஒவ்வொரு திக்குக்கும் ஒவ்வொரு பத்தி இந்திராதிகள் நீரே சிருஷ்டிச்சு வச்சிருக்கிறே அஷ்டதிக்பாலகாள், அவள்லாம் ரொம்ப அல்பமாக்கிடுறே இப்படின்னு பார்ஸ்வச்சலானுலாபம் அகிலம் நெக்ருத்திய தர்மைஷினா. தர்மத்தையே மனசுல வச்சுண்டு வாயமுண்டுங்கப்பா, உனக்கு தர்ம தர்ம சூக்மம் தெரியல வாயமுண்டுங்க, உங்களுக்கு சிருஷ்டி சிருஷ்டினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? லோகத்துல இப்ப என்ன மாதிரியான ஸ்திதி இருக்குது, கலியுகம் வந்து லோகத்துல எல்லாரையும் சிரமப்படுத்துறது, நான் பிரதாபரத்தை நான் சிருஷ்டிக்கிறனாக்கும் வந்து அங்கிருந்து பேச வந்துட்டான் அப்படின்னுட்டு எல்லாரையும் வாய அடைச்சிட்டு அவெல்லாம் கேட்கிறாள். என்ன கேட்கிறான், என்ன சுவாமின் இவ்வளவு பெரிய மலையெல்லாம் சின்னதாக்குறீர் குள்ளமாக்குறீர், அதனால என்ன அர்த்தம்? அதை காட்டிலும் உன்னதமான ஒரு சிருஷ்டிய இங்க பண்ணிட்டு இருக்காரு அவர். சுவாமின் நாளைக்கு பிரதாபரத்தனுடைய பெருமை அவ்வளவு பெரிய பெருமை வந்துடும், அவ்வளவு லாவண்ய திரவியத்தையும் அவ்வளவு ஹைனஸ்தையும் கொண்டு வந்து இவங்கிட்ட கொட்டியிருக்கீர். சுவாமி இதே உமக்கே நன்னா இருக்கா, இதுவரை இந்த மாதிரி சிருஷ்டி பண்ணதே இல்லையே நீர் அப்படின்னு கேட்கச்ச, என்ன சுவாமின்னு ஆழத்துக்கு அவருடைய மனசு இவ்வளவு ஆழமா படைச்சிருக்கிறேன், இன்னும் எதிர இருக்கவா எல்லாரையும் நல்லா புரிஞ்சுண்டு அவளுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஆழமான ஒரு மனசை கொடுத்துருக்கிறேன், சமுத்திரத்தெல்லாம் என்ன வத்தடிச்சு வீடு போல இருக்கே விட்டா அப்படின்னு கேட்டு இருக்கச்சே. திக்பதிகள்லாம் என்ன சுவாமி திக்பாலகாள்லாம் அவளெல்லாம் ஒண்ணுலேயும் பண்றீரே, அவளைதானே இத்தனால நாங்கெல்லாம் பிரசம்சை பண்ணிட்டு இருக்கோம், நாங்க இனிமே திக்பாலகாளுடைய ஸ்தோத்திர கானம் பண்றதை விட்டுட்டு இந்த ராஜாவுடைய ஸ்தோத்திர கானம் பண்ண வச்சுடுவீர் போல இருக்கே அப்படின்னு ஒவ்வொன்றும் அழுந்துகள். அதாச்ச வாய்மூன்றுங்கடா பைத்தியங்களா அப்படின்னு அவளெல்லாம் பார்த்து சொல்லிட்டு இந்த பிரதாபருத்ரன தர்மைஷினா சிருஷ்டா பத்மபுவா, தர்மத்தையே விரும்புகின்ற அந்த பத்மைஷி பத்மபுவா அந்த கமலோத்பவன் இருக்கானே தாமரையில் மலர்ந்தவன் தாமரையில் பிறந்தவன், அவன் என்ன பண்ணானா பிரதாபருத்ரனை இப்படியாக எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே சிருஷ்டித்தான் அப்படின்னு சொல். அந்த மாதிரி எல்லா வஸ்துக்களையும் இந்த இந்துஹு கல்பலதா சுதா மதுமுகா இதெல்லாம் சக்கையாகிட்டே சுவாமின் அப்படின்னு எல்லாரும் கேட்கிற மாதிரியான ஒரு சிருஷ்டி தான் தாயாருடைய அற்புதமான
இந்த மிருது சீத முக்த மதுரோதாரே குணே, எனக்கு இந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்ல போறேன்னே தெரியாது. ஆனா எப்படி அதெல்லாம் நிரூபணம் பண்றதுன்னு யோஜனை பண்ணிட்டு இருந்தேன், யோஜனை பண்ணே தவிர டைம் கிடைக்கல. சரி, ஆனா சொல்ல ஆரம்பிச்சு ஏதோ ஒரு உதாரணம் வந்துட்டு இருக்கு, சொல்லிட்டு இருக்கேன். இந்து கல்பலதா சுதா மதுமுகா இது இதெல்லாம் என்னடான்னா ஆவிலாம் வர்ணனாம். இதெல்லாம் மகா மட்டமான வர்ணனை. எப்படி இதானா இந்த சந்திரன் கல்பலத்தை இதெல்லாம் உதாரணமா சொல்லலாமோ தாயாருடைய சிருஷ்டிக்கு அப்படின்னா, சரி வாயமூடு வாய் அலமிண்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு மகாமட்டமான வர்ணனை தான் இந்த தாயாருடைய திருமேனிய சந்திரனோட ஒப்பிடுறது, தாயாருடைய சுபாவத்தை ஔதாரியத்தை கல்பலத்தையோட வர்ணிக்கிறது, அவளுடைய பேச்ச அமிர்தமோ என்று நினைக்கிற மாதிரி வர்ணிக்கிறது. என்ன இதெல்லாம் வந்து ரொம்ப மகாமட்டமான வர்ணனை தெரியுமோ. இது ஆவிலான் வர்ணனாம் ஏன்? இதெல்லாம் கர்மவசியமா பிறந்தது இந்துகுன்றது. ஏதோ அது வந்து அதுக்கு சந்திரன் வந்து பாவம் அந்த கிரகணம் ராகுனாலையும் கேத்துனாலையும் அவஸ்தப்படணும்னு ஒரு கர்மவசியத்தை அதுக்கு இருக்குது. அப்புறம் அந்த கல்பலத்தை பாவம் என்னதான் இருந்தாலும் மரம்தானே, என்ன லோகத்துல பிருகஸ்பதிக்கும் வனஸ்பதிக்கும் தாரதமியம் இருக்கும் இல்லையோ? அங்க பிருகஸ்பதியை படைக்கிறார் பெருமாள், ஒரு வனஸ்பதியும் படைக்கிறார். வனஸ்பதி தானே கல்பலத்தைன்றது, என்னதான் இருந்தாலும் வனஸ்பத்தின்னு தானே சொல்லுவா. அப்படியே காமதேனுவா இருந்தாலும் சரி, கோத்தம் கழியாதுன்னு ஒருத்தர், ஏன்னா யாரோ ஒருத்தருடைய தாட் அப்படி இருந்து பாருங்க, என்னதான் காமதேனுவாக இருந்தாலும் கோத்தம் கழியாதுன்னு ஒரு மகாமட்டமான ஒரு உதாரணத்தை தாயார் விஷயத்துல கொடுத்தார். அது ஏற்பில்லாதா இருந்தா கூட அந்த மாதிரி தாட் எல்லாம் வருது இல்லையோ ஒருத்தருக்கு. ஏன்னா இது ஆவிலாம் வர்ணனாம், இப்படி மகாமட்டமான வர்ணனை தான் இந்த சந்திரனோட ஒப்பிடுறது தாயாருடைய திருமேனிய, கல்பலத்தையோட ஒப்பிடுறது அவளுடைய ஔதாரியத்தை, அவளுடைய வாணிய சுதா. நேற்று போனதுல நான் சொன்னேன் அமிர்தம்னா என்னதுமா அப்படின்னு கேட்டா, அது தமயந்தியனுடைய வார்த்தைன்னு சொல்லாதவன் மகா மட்டமானவன் அப்படின்னு நம்ம பேசினோம். ஆனா இப்ப அது அந்த அமிர்தமே மட்டும்னு இங்க பேசுறாரு அவர். அப்படி ஹே ஸ்ரீரங்கேஸ்வரி, ஏன் இதெல்லாம் ஆவிலா வர்ணனா, இதெல்லாம் ஏன் மகா மட்டமான தோஷபூர்ணமான வர்ணனைன்னு கேட்டா, இதனுடைய அர்த்த சுவாவம் என்ன, தாயாருடைய சுவாவம் என்ன, அந்த அர்த்த சுவாவம் என்ன, இந்த அர்த்த சுவாவம் என்ன, இது ரெண்டுத்துக்கும் ஏணி வச்சா இட்டுமா, என்ன இதைப்போய் இதோட ஒப்பிடுறாரே அப்படின்னு எதனால நான் நினைக்கிறார் இந்த சுவாமி பட்டர் அப்படின்னால், இதெல்லாம் கிருத்திரிமம் சுவாமின் இதெல்லாம். ஆனா இதெல்லாம் எந்த இடத்துல கிருத்திரிம கதையே சாந்தமாயிடுறதோ, கிருத்திரிம வார்த்தையே எந்த இடத்துல இதெல்லாம் தயார் பண்ணப்பட்டதோ, இதெல்லாம் வஸ்துவெல்லாம் அனித்தியமான வஸ்துக்களை வச்சுட்டு தயார் பண்ணதோ அப்படின்னா இல்ல. சாந்த கிருத்திரிம கதம், எந்த இடத்துல கிருத்திரிம கதையானது சாந்தமாயிடுறதோ அதுதான் தாயாருடைய திவ்யமான திருமேனி. திவ்யம் வப்புகு சாந்த கிருத்திரிம கதம்ன்றது திவ்யம் வப்புகுன்றதுக்கு அப்ஜெக்டிவ். சாந்த கிருத்திரிம கதம் ஏன் சாந்த கிருத்திரிம கதம்னா, இதெல்லாம் அதிவியம், இதெல்லாம் திவ்யம் இல்லாதது இந்து கல்பலதா சுதா மதுமுகாக, அதனாலதான் ஆவிலா வர்ணனா. அது லோகத்துல இருக்கிற தான் லோகத்திலேயே இருந்துட்டு லோகத்திலேயே இருக்கிற வஸ்துவாக இல்லாத லோகாந்தரத்துல இருக்கிற வஸ்துவனுடைய நீச்சத்தைய தாயாருடைய ஔன்னத்தியத்தோட கம்பேர் பண்ணச்சு அதெல்லாம் நீச்சம்னு சொல்லணும்னா, இவர் எந்த லெவலுக்கு தன்னுடைய ஹைனஸை மெயின்டைன் பண்ணிருக்கணும் பாருங்க பட்டர். இது வந்து யாருடைய ஹைனஸ் தெரியுதோ இல்லையோ, தாயாருடைய ஹைனஸ் தெரியற மாதிரியா நம்மளுக்கு பட்டருடைய ஹைனஸே தெரியுது இந்த தாட்ல. அவ்வளவு அற்புதமான தாட். ஏன்னா இந்து கல்பலதா சுதா இதெல்லாம் நம்ம வசதியா நினைச்சிட்டு இருக்கிறது லோகத்துல, இதெல்லாம் நம்ம வந்து எல்லா எல்லாத்தையும் நம்ம பிரம்மாவை நம்ம வசதியாக நினைச்சுட்டு இருக்கோம். ஒரு நல்ல உத்தமமான சரணாகதம் விஷயத்துல பிரம்மா வசதியே இல்லை. ஒரு இப்ப இங்கே நமக்கு காண கிடைக்கிற ஒரு நல்ல பாகவதர்ன்றவர் பிரம்மாவை காட்டிலும் வசந்தவர். ஏன்னா அவர் மோட்சத்துக்கு போறார், இவர் என்னைக்குமே மோட்சத்துக்கு போக போறது இல்லை அப்படின்ற வித்தியாசங்கள் இருந்தா கூட, திவ்யா திவ்யங்கள்ல நம்மளுக்கு எது திவ்யம் எது அதிவியம்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க தெரியாத நம்ம அஜ்ஞானிகளா இருக்கும். ஆனா பட்டர் லோகாந்திரத்துல இருக்கிற இந்து கல்பலதா சுதா மது இத்தியாதி வஸ்துக்கள் எல்லாமே கூட கர்மவசியமாக இருக்கிறதுனால அதுகளுக்கே கூட கிருத்திரிம கதை தான் இருக்கே தவிர, சாந்த கிருத்திரிம கதைன்றது தாயாருடைய திவ்ய திருமேனிக்கு தான் உண்டு. அதை போய் இதோட எல்லாம் கம்பேர் பண்ணலாமா? அதனால எந்த உபமானமும் கொடுக்காம நான் தாயாருடைய திவ்ய திருமேனியை வர்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன்னு சொல்றதுல தாத்பரியம் நோக்கம் இருக்கு பாருங்க. எவ்வளவு அற்புதமான ஸ்லோகம்னா, ஆனா இதே மாதிரியான ஒரு ஒரு ருச்சியோடையும் அதுல வந்து ஒரு அந்த 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 கன்வே பண்ணி இருக்கிற தாட்டை ஆசிட்டிஸும் புரிஞ்சுட்டீங்கன்னா தான் நீங்க இதை நல்லா என்ஜாய் பண்ணலாம் பாருங்க. மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், அன்பயத்தோட சொல்றேன், என்ன ஸ்ரீரங்கேஸ்வரி
தே அங்கம் உன்னுடைய திருமேனியானது மிருது சீத முக்த மதுரோதாரைஹி குணைஹி கும்பதாட்சிராப்தேகே ஒன்றாக சிருஷ்டிக்கின்ற எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து சிருஷ்டிக்கின்ற ஷிராப்தி ஷிராப்தேகே சமுத்திரராஜனுக்கு என்ன இந்து கல்பதாசுதா மதுமுகாக ரிஜீஷதாம பகதா கிம் இதெல்லாம் சக்கையா பொறுத்தோ இத இவ்வளவு நல்ல வஸ்துக்கெல்லாம் எங்கேருந்து தயார் பண்ணி வச்சிருக்கானே இதெல்லாம் எங்கேருந்து தயார் பண்ணிருப்பான்னா இந்து முதலான வஸ்துக்கள் இருந்துதான் இதை தயார் பண்ணிருப்பான் என்ன செண்பக புஷ்பங்கள் மொத்தத்தையும் சேர்த்து அதனுடைய எசன்ஸ் எல்லாம் எடுத்துதான் தாயார் திருமேனியை பண்ணாரோன்னு அடுத்த ஸ்லோகத்துல வர்ணிக்க போறார் ஏன்னா செண்பக புஷ்பத்தினுடைய அந்த கலர் பாருங்க அந்த கலர்லாம் அதனுடைய எசன்ஸ் மொத்தத்தையும் எடுத்து செண்பக புஷ்பத்தை ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாரு இந்த லோகத்துல செண்பக புஷ்பமே கிடைக்காது ரொம்ப வருஷங்கள் ஏண்டா செண்பக பூ கிடைக்கலன்னா லோகத்துல அந்த அளவுக்கு தாயாருடைய திருமேனியை பண்றதுக்கு அன்னைக்கு எல்லாத்தையும் சமுத்திரராஜன் எடுத்துட்டான் இல்லையா அதனாலதான் கிடைக்கலையோன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த செண்பக புஷ்பத்தினால பண்ண திருமேனியோ புஷ்பத்தினுடைய எசன்ஸ்னால பண்ண திருமேனியோன்னு தக தக தகன்னு தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த திவ்யமான திருமேனின்னு சாதிக்க போறார் இந்துஹு கல்பலதா சுதா மதுமுகாக ருஜீஷதாம பதத்தாக்கில் இவெல்லாம் சாரணிக்கிய சக்கையாக ஆகிவிட்டனதோ அதனால்தான் அதனால என்னடா மகார்காக அத பாரு இதுல இத இன்னுமே வந்து இதுல இருந்து மறுபடியும் சாறு வரப்போறது இல்ல சாறு இன்னுமே வராது ஆனா யாருக்கானா வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜலத்தை கொட்டி அதுலயே மறுபடியும் புய் ஏதோ கொஞ்சம் வச்சுக்கலாம் அதுவே லோகத்துல இப்ப இருக்கிற அழகெல்லாம் என்னன்னா அது அது தாயார சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் லோகத்துல எல்லாம் அழகு அழகுன்னு சொல்லிட்டு இருக்காளே நிறைய பேர் இதெல்லாம் என்ன இதா இது அப்படின்னா இந்த சந்திரன் இந்திரன் இந்த வஸ்துக்கள்லாம் இருக்கு பாருங்க இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஓஷதிகள் எல்லாம் சொட்டுறது சந்திரன்ல இருந்து அந்த சைத்தியமானது கொஞ்சம் ஓஷதிகள்லாம் எடுத்துக்கிறது ஓஷதீனாம் அதீஷகான்னு பேர் அதுக்கு சந்திரனுக்கு அதனால அமிர்தம் அது அமிர்த கிரணனான சந்திரன்ல இருந்து கொஞ்சம் அமிர்த கிரணம்னு பேர் அவனுக்கு அந்த அமிர்தம் தான் கொஞ்சம் கொஞ்சம் இங்க அங்க செதறது பாருங்க இந்த ஆகாசத்துல அதெல்லாம் ஏதோ சில தத்துவங்கள்லாம் ஓஷதிகள்லாம் எடுத்துன்றது அது எவனோ ஒருத்தன் சாப்பிடுறான் அது கடைசியில கர்ப்பமாறுது அது ஏதோ ஒரு அழகான குழந்தையா பிறந்துடுறது அதுதான் இந்த லோகத்துல இருக்கிற ஏதோ அழகு அழகுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் அதனாலதான் இதுக்கெல்லாம் வேல்யூ அதிகமா போயிடுதான் எதாவது எதுனாலன்னா லோகத்துல இன்னும் சில அழகுன்னு வஸ்து இல்ல சில இதெல்லாம் சிருஷ்டிக்கப்படுறதா சொல்லிட்டு இருக்காளே இதெல்லாம் தாயாருடைய சிருஷ்டி ஆனதுக்கு தாயார இவ்வளவு அற்புதமா சாகரன் சமுத்திரராஜன் இந்த வஸ்துக்கள்லாம் எடுத்துட்டு சிருஷ்டி பண்ணிட்டு சக்கையை தூக்கி போட்டான் பாரு அந்த ஆச்சரியம் என்னன்னா இந்த கரும்பு கரும்பு சக்கையை போனா அதுல இருந்து எக்கச்சக்கமா பொச்சுட்டு அதுக்கு அங்கேருந்து எடுத்துக்கிற சாமர்த்தியம் கொஞ்சம் இருக்குது போல இருக்கு அதை வச்சுட்டு அது சந்தோஷப்பட்டுரும் என்ன அதுலயும் கொஞ்சம் எறும்புகள் மொய்க்கிற மாதிரி இந்த இதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் அழகா எடுத்துட்டு தான் தான் அழகுன்னு சொல்றதுகள் லோகத்துல அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இப்ப லோகத்துல இருக்கிற அழகெல்லாம் இதுல வைராக்கியம் வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு பாருங்க தாயாருடைய திவ்யமான திருமேனியை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நம்மளுக்கு ஒரு சதவசரம் அதே மாதிரி லோகத்துல இருக்கிற தான் அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கவாள்லாம் ஒண்ணு இல்லையன்னு தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைன்னா அனாவசியமா அழகு அட்ராக்ட் பண்ணும் அதனால இதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அந்த சக்கை இருக்குதே தாயாரை சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் சக்கையை தூக்கி போட்டாலே அதெல்லாம் ரொம்ப வேல்யூபிள் ஆயிடுச்சு தெரியுமா அந்த காலத்துல ஸ்கிராபுக்கு விலை அதிகம் தான் என்ன ஸ்கிராப் எல்லாம் வந்து அந்த ப்ராடக்ட காட்டிலும் சில சமயத்துல அதிக விலைக்கு போகும் அந்த மாதிரி இதெல்லாம் இப்ப லோகத்துல இருக்கிறவா ஏதோ தனத்தை விதவிதமா சம்பாதிக்கிறதுனால அவ வச்சோ கொடுத்து வாங்கிக்கிறாபா அதனால இந்த அந்த அந்த பூச்சு இந்த பூச்சு என்ன லேபங்கள் லேபம்னா என்னன்னா இந்த என்ன சொல்றோம் நம்ம மூஞ்சியில பூசிக்கிறாளே அந்த மாதிரி ஏதோ பவுடர் உடனே வரதே அதெல்லாம் என்னதுடான்னா அடையன அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அத்தியனம் பண்ணல அதெல்லாம் அதனால தெரியாது அதெல்லாம் அதனால அதுல எத்தனை எத்தனையோ விதவிதமா வருதே அதெல்லாம் என்னதுன்னா வேற ஒண்ணும் இல்ல இந்த சக்கையிலேந்து வர வஸ்துக்கள் அதை வச்சுட்டு உலக அழகிகளாக லோகத்துல இருக்கவெல்லாம் தன்னை காமிச்சுட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்ற லெவல் தான் இதெல்லாம் இந்து கல்பலதா சுதா மதுமுகா இத்தி ஆவிலாம் வர்ணனாம் ஹே ஸ்ரீரங்கேஸ்வரி உனக்கு சாந்த கிருத்திரிம கதம் இதெல்லாம் அகிருத்திரிமமான வஸ்துக்கள் கிருத்திரிமமான வஸ்துக்கள் கர்ம கிருத்தமான அது இந்த இந்துவே கர்ம கிருத்தமான தேகத்தை தான் தாரணம் பண்றான் அதுல இருந்து வர எஃபெக்ட் மூலமா வர வஸ்துக்கள்ல இருந்து லோகத்துல சில அழகுகள் இந்த பூலோகத்துல இருக்குதான் தேவலோகத்துல இருக்கிற அழகெல்லாம் கொஞ்சம் அமிர்தத்துல இருந்து டைரக்டா அமிர்தத்துல இருந்து வருதுன்னு சொல்றேன் இது இந்த அமிர்த கிரணத்துல இருந்து வர்றதுதான் அழகு இந்த லோகத்துல இந்த பூலோகத்துல இருக்கிற அழகு
இதெல்லாம் ஒரு அழகு லோகத்துல நினைச்சிட்டு இருக்காரே, அது தாயாருடைய அழகை கம்பேர் பண்ணச்ச என்னவா இருக்க முடியும் பார்கோ அப்படின்னுட்டு, இது சாந்த கிருத்திரம், கிருத்திரமே இல்லாத இந்த தாயாருடைய திவ்ய திருமேனி. அதை போய் அதை உபமானமா சொன்னா பொறுத்துக்குமா அந்த திவ்ய சரீரம்? அதுக்கு திவ்ய சரீரம் திவ்யமான திருமேனி எப்படி இதை பொறுத்துக்கும்? எப்படி சொல்றாரு பாருங்க, அத இந்த திவ்யமான திருமேனி இந்த மாதிரி உதாரணங்களை சொன்னா பொறுத்துக்குமா? எங்கேயானா நம்மளுக்குதான், நம்மளுக்குதான் அந்த யாருன்னா கேட்கிறவாளுக்குதான் அந்த பொறுமை இருக்குமா? நீச்சோபமானம் கொடுக்குறீங்களோ அப்படின்னு நம்மள நீச்சன்னு சொல்லிடுவா. அதனால அவர் பயப்படுற பெட்டர், இதெல்லாம் உதாரணமா கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் உதாரணமா என்ன பண்றான், சில சமயத்துல என்ன பண்ணுவா, உபமானம் கொடுத்துருவா. சில சமயத்துல உபமானம் கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவான்னா, அத உபமானம் கொடுக்கறேன்னு நினைச்சேன் ஆனா அது கொடுக்க முடியாம போயிடுத்து இந்த சுபாவத்தினால, அதை கொடுக்கலாம்னு நினைச்சேன் அதுல அந்த சுபாவம் இல்லாததுனால அதை கொடுக்க முடியாது போயிடுத்து. அப்பனா என்ன அர்த்தம், இந்த எக்ஸ்ட்ராவா இந்த ரெண்டு குவாலிட்டி வர்ணம் வர்ணனீயமான வஸ்துவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றத இப்படி எல்லாம் இன்டைரக்டா கூட சொல்லுவான். அந்த மாதிரி இந்த இடத்துல உதாரணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுல என்ன நிகிருஷ்டத்தை இருக்கிறதுனால அதெல்லாம் தூக்கிட்டு தாயாருடைய வர்ணனையை எவ்வளவு அழகா பண்றாரு பாருங்க. இது உபமா அலங்காரத்திலையும் சேராது. என்ன இது உபமா அலங்காரத்திலையும் சேராதுன்னா, உபமையே சொல்லலையே கடைசியில, இந்து கல்பலத்தாவோட எல்லாம் உபமையே சொல்லலையே. ஆனா வெத்திரேக்க முக்கிய என்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாம் இல்லப்பா, இதெல்லாம் காட்டலாம் அதுக்கு வசந்ததுப்பா. ஏன்னா சாந்த கிருத்திரிம கதம் பாது, கதான பிரசங்கம்னு அர்த்தம். அந்த கிருத்திரிம பிரசங்கம் இருக்கேக்கு, அது இல்ல சாந்தம் ஆயிடுது. இதெல்லாம் இதெல்லாம் கிருத்திரிமம்பா, அது ஒரு சாந்த கிருத்திரிம கதம்பா. அந்த திவ்யமான திருமேனி இதெல்லாம் உதாரணமா சொன்னா பொறுத்துக்காதுப்பா, நம்மளுக்கே பொறுமை இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. மறுபடியும் ஒரு ஸ்லோக ஒரு தடவை ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். அங்கம் தே மிருதுஷீத முக்த மதுரோதாரைர் குணைர் கும்சதாம் கஷிராப்தே கிமிருஜீஷதாம் உபகதாம் அங்கே மார்காஸ்ததாம் இந்து கல்பலதா சுதா மதுமுகா இத்யா விலாம் வர்ணனாம் ஸ்ரீரங்கேஸ்வரி சாந்த கிருத்திம கதம் திவ்யம் வபுர்ணாரு. இவ்வளவு அழகா இருக்கு ஸ்லோகம். அதுல ரெண்டு தாட் தனித்தனியா வருது பாருங்க. அதனாலதான் இதெல்லாம் வசத்தம் வசந்ததா போயிடுச்சு இன்னைக்கு. ஏன்னா இது கூட கிடைக்காது நாளைக்கு, தாயார சிருஷ்டி பண்றதுக்கு உபயோகமா இருந்த வஸ்துக்கள் பா அப்படின்னுட்டு இந்த இந்த வஸ்துக்கள்லாம் சொல்லலாம். நாளைக்கு தாழம்பு வச்சுட்டு அற்புதமா போட்டோ எல்லாம் எடுத்துட்டாட்டு, அந்த தாழம்பு வாடினாட்டு அதையும் விடமாட்டான், அதை ஒரு பவுடர் பண்ணிட்டு அதை எங்கயா தேங்காய் எண்ணெயில போடுறேன்னு போட்டுருவான், அதுல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி தாயார தாயார வந்து சமுத்திரராஜன் இத வஸ்துக்கள் எல்லாம் வச்சுட்டு படைச்சதுக்கு அப்புறம் இந்த வஸ்துக்களுக்கே மதிப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா தாயாருடைய அவசிஷ்டம் பா, தாயாருடைய பிரசாதம் பாது, தாயாரை படைச்சதனுடைய பிரசாதம் இதெல்லாம் அப்படின்னு அதுக்கெல்லாம் வேல்யூ வந்துடுதோ அப்படின்னு சாதிக்கிறார். பிரணமதனு விதித்தா, அடுத்த ஸ்லோகம் பிரணமதனு விதித்தா. ஏதோ எவ்வளவு சொன்னாலும் அப்படி எனக்கு வந்து திருப்தி ஏற்பட்டதா தெரியாதுனால திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அது ரெப்படிஷன் நினைக்காதீங்க. என்ன வஸ்துதா ரெப்படிஷனுக்கு காரணம், அடியனுக்கு சந்தோஷம் ஏற்படல, இன்னும் எத்தனை தடவை சொன்னாலும் சொல்லலாம் போலயே இருக்கு, அதனால ரெப்படிஷன். ஆனா தெரியாததுனால ரெப்படிஷன் இல்ல. பிரணமதனு விதித்தா வாசனானம் ரமே தத் பிரணய பிரணயி பரிசிஷா குஞ்சிதம் பார்ஸ்வகேச்ச குஞ்சிதம் பார்ஸ்வகேச்ச கனகனிகஷச்சம்பக சமான பிரவரமிதமுதாரம் வஷ்மவாசாம பூமிஹி. இந்த திவ்ய திருமேனியானது வாசாம பூமிகி, வார்த்தைகளால் அளவிட்டு சொல்ல முடியாதது. வாசாம அபூமிகி வர்ஷ்ம வாசாம பூமிகி, வர்ஷ்ம திவ்யமான இந்த திருமேனி, திருமேனிக்கு வர்ஷ்மன்னு பேர், தேகத்துக்கு தான் வர்ஷ்ம அப்படின்னு பேரு. பிரணவ எப்படிதான் இருக்கு அந்த தாயாருடைய திவ்ய திருமேனி எப்படிப்பட்டதுன்னா, வந்து சேவிக்கிறாளே அவளெல்லாம் சாஸ்திரப்படி நடங்கோ, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு பிரணமத் அன்பிதித்த வாசனா நம்ரமே தத்து, தான் வணக்கமாக இருப்பதன் மூலமாக மற்றவர்களை வணக்கமாக ஆக்குபவள் தான் இந்த தாயார். ரொம்ப உத்தமமான ஸ்திரீகள் ஐயா சுவாமி தேவிகளை பார்க்கணும். சுவாமி நாவல்பாக்கம் சுவாமியினுடைய தேவிகளை பார்த்தா அவள் வயசானத்தினால ஏற்பட்ட ஒரு ஒரு நம்ரத்தைன்றது, வணக்கமோட இருக்கிற தன்மைன்றது வயசான காலத்துல ஏற்பட்டது வேற. எல்லா சமயத்திலயுமே ஒருத்தர் கேட்டாக்க உடனே இதோ அப்படின்னு அந்த வணக்கத்தோட ஒரு வணக்கத்தோடு பேசுறது. சரீரத்திலயும் வணக்கம் தெரியணும், குணத்துல வணக்கம் இருக்கும் சில பேருக்கு,
சரீரத்திலே அந்த வணக்கம் தெரியற மாதிரியாக விவகாரம் பண்றது. யாரையும் நான் தனியா ஏன் சொல்லலைன்னா அற்புதமான உதாரணம் அது என் மனசுல இருக்கு. சுவாமியினுடைய அதே மாதிரி மதுராந்தகம் சுவாமி தேவிகளை பார்த்தோம்னால நம்மளுக்கு அவள்லாம் சாட்சாத் லக்ஷ்மியினுடைய சொரூபம்னு சொல்ற மாதிரி இருப்பான். அந்த பட்டு வஸ்திரத்தை எப்பவும் பட்டு டெய்லி பட்டு வஸ்திரம் உடுத்திக்கிறதுனா விளையாட்டா உடுத்தி அது மாதிரிலாம் யாராலையும் உடுத்திக்கவே முடியாது. இப்ப இருக்கவர்கெல்லாம் அவ்வளவு பொறுமையெல்லாம் கிடையாது. பிரதிதினம் பட்டு வஸ்திரம் பட்டு ரவிக்கையோடயே இருப்பா அவள்லாம் பல பல பலன்னு இருக்கணும். அது சுவாமி தேவிகள்னா எப்படி இருக்கணும்னு அவ்வளவு இருந்தும் கூட அப்படியே நம்ரமான ஒரு திவ்யமான திருமேனி அப்படி மெதுவா குனிஞ்சுதான் பதவிசோட பாந்தமா பதவி அவ பண்ண அந்த காரியம் பண்ண பாந்தமா பதவிசா இருக்கு அப்படின்வா. ஒரு நம்ம பசங்களுக்கு எச்ச பரட்ட சொன்னாலோ இல்ல வாசல்ல தெளிச்சு ஒரு கோலம் போடுன்னு சொன்னா ஒண்ணுத்துக்கும் போட தெரியல இப்ப எல்லாம் இருக்கிற பசங்களுக்கு இல்லையா. அவள்லாம் பாவம் எல்லா காரியத்தையும் தானே பண்ணுவா. தன்னுடைய ஆத்துக்காருக்கு எல்லா விதமான கைங்கரியமும் தானே பண்ணணும்னு நினைக்கிறவா. அதனால அவளுடைய திவ்யமான திருமேனியில ஒரு நம்ரத்தை ஏற்படும் வணக்கம் தெரியும். அந்த வணக்கத்தை பார்த்துட்டு சாஸ்திர சம்மதப்படி நீங்கெல்லாம் இருக்கணும்ன்றத அந்த சரீரமே அவளுக்கு சிக்ஷிக்குமா. யாருக்கு வந்து பிரணாமம் பண்ண வரவாளுக்கு அந்த திவ்ய திருமேனியே நீங்களும் சாஸ்திரத்தை அனுசரிச்சிருங்கோ. நான் எங்க ஆத்துக்காரை எப்படி பார்த்துட்டு இருக்கேன் பதிவிரதா தர்மத்தை நான் எப்படி பார்த்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி நீங்களும் உங்க உங்களுடைய கைங்கரியங்களை உங்களுடைய நித்திய கர்ம அனுஷ்டானங்களை நீங்க பண்ணுங்கோ சாஸ்திரப்படி அப்படின்றத தன்னுடைய அனுஷ்டானம் மூலமாவே சொல்லக்கூடிய பிரணமல் அன்விதிசா வாசனம் அதை வந்து அதை சொல்றதுனால அதை அடிக்கடி சொல்றதுனால நம்ரமாக இருக்கிற திருமேனி. இன்னொன்னு பிரணயி பரிச்சி சீஷா குஞ்சிதம் பார்ஸ்வகேச்ச அப்புறம் பக்கத்துல இருக்கிற தன்னுடைய பிலவுடான ஸ்ரீமன் நாராயணன் இருக்காரே அவர் பிரணயி பிரணயா அஸ்தி 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 பிரணயி இல்ல தன்னை ரொம்ப பிடிச்சவர் தாயார ரொம்ப பிடிக்கும் பெருமாளுக்கு அதனால அவருக்கும் பிரணயின்னு பேர். ஏன்னா தன்கிட்ட அவ்வளோ ஆசையை வச்சிருக்கிறவர் தன்கிட்ட அவ்வளோ அளவிட முடியாத ஆசையை வச்சிருந்தாதான் ஸ்திரீகள் வந்து அவங்களுக்கு பணிவிட பண்ணணும்னு தோணும். ஒரு ஸ்திரீக்கே மனசுல வந்து இவருக்கு நம்ம ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு தோன்ற அளவுக்கு தானே ஹஸ்பண்ட் நடந்துக்கணும். ஏன்னா அந்த நான் வெறும் விளையாட்டுக்கு சொல்றது பெண்டுன்றது இந்த நம்ரன்ற சப்தத்துக்கு ஒரு பெண்டு தானே அர்த்தம். அதெல்லாம் இப்ப ஹஸ்பண்ட் தான் பெண்ட் ஆயிட்டா எல்லாரும் ஹெச்யூஎஸ் பிஎன்டி போட்டுருங்க பேசாம ஹெச்யூஎஸ் பிஏஎன்டி ஸ்பெல்லிங்கை மாத்திடுங்கன்னு நான் விளையாட்டுக்கு சொல்றது. அவ்வளோ பெண்ட் ஆக வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஹஸ்பண்ட்லயே பிஏஎன்டி எடுத்து பிஇஎன்டி போட்டா ரொம்ப நன்னாயிடும். அந்த நம்ரத்தை இங்கேயும் வந்துடும் பாரு. இங்க தாயார் பெண்ட் ஆயிருக்கா இன்னொரு பக்கத்துலயும் இன்னொரு பெண்டு ஒண்ணு இருக்கு. இப்படி ஏற்பட்ட பெண்டு நேர நிக்கச்ச ஏற்படுற பெண்ட் இது. இப்ப சைட்ல ஒரு பெண்டு ஏற்பட்டிருக்கு அதை பத்தி இங்க சாதிக்கிறது. ரெண்டு பெண்டு இருக்கு. பிரணயி பரிச்சி சீஷா பிரணயானது பகவான் விஷ்ணு இருக்காரு அவருக்கு கைங்கரியம் பண்றதுனால கைங்கரியம் பண்ணணும்னா என்ன பண்ணும் அவர் என்ன சொல்றாருன்றத கேட்டுட்டே இருக்கணும். ஒரு பக்கத்துல வணங்குறவாளான எதிரே இருக்கிறவாளுக்கு பெண்டு பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னொன்ன பக்கத்துல அவர் என்ன சொல்றாருன்னு அதை கேட்டு அதை பண்றதுக்காக இல்லைன்னா அதை உருமாதேவியே நீ இந்த காரியத்தை பண்ணு இளாதேவி நீ இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு இருக்கிற சகஸ்திராதிகாரான சோழ சகஸ்திரம் ஸ்திரீகளுக்கும் வேலை கொடுத்துட்டே இருந்து எல்லாம் அவமா பண்றாளான்னு பார்த்துட்டே இருக்கிறதுக்காக ஒரு பக்கம் தத்த கர்ணையா இந்த பக்கத்துல ஒரு பெண்டு இப்படி இருக்கிற திருமேனி. இப்படின்னா வணக்கம் இந்த பக்கம் ஒரு வணக்கம் இந்த பக்கம் ஒரு வணக்கம் கூடவே கனக நிகஷ கனகம்னா தங்கம் கனக நிகஷ அப்படின்றதுனால தங்கத்தினுடைய என்ன ஆச்சு போன் வருத அப்புறம் பாத்துக்கலாம். அதை கனக நிகஷ தங்க நல்லா புட உறைஞ்ச உரைத்த பொன்னோ அப்படின்றதாக ஒளி வீசக்கூடியத நல்லா புடமிட்ட பொண்ணா இருந்துன்னு வச்சுங்கோ. நல்லா அதை தேய்ச்சி தேய்ச்சி பார்த்து பளிச்சுன்னு இருக்கிற அந்த தங்கம் இருக்கே அந்த புடமிட்ட பொண்ணு இருக்கே அந்த பொண்ணுடைய கலர் போன்ற கலரை உடைய கனக நிகழ சஞ்சத்து ஒளி வீசறது பல பலன் இருக்கு. சம்பக சிறக்கு சம்பக மாலை சம்பக புஷ்பத்தினுடைய செண்பக மாலைக்கு சமானமாக இருக்கக்கூடிய உயர்ந்ததாக இருக்கக்கூடிய இந்த உதாரம் பஷ்ம இந்த உதாரம் ரொம்ப கம்பீரமான இந்த திருமேனி இருக்கே அது வாசாம பூமிகி இது வாக்குக்கு விஷயமே ஆகாதது. அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தாயார நேரடியா சேவிச்சு தாயார சேவிக்கச்ச ரெண்டு விஷயம் ரெண்டு மூணு விஷயம் அவர் கட்டாட்சிச்சிருக்க அடிக்கடி பல பலப்பலான்னு இருக்கிற ஒரு திவ்யமான திருமேனி. அது சம்பக புஷ்பமோ புஷ்பத்தினுடைய ஒரு மாலையோ
அப்படின்னு நினைக்கிற மாதிரியான கலர். அதுவும் எப்படின்னா நல்ல புடமிட்ட தங்கம் போன்றது. அது பளிச்சுன்னு பளபளப்பளன்னு இருக்க சஞ்சத்துன்றதுனால பளபளன்னு இருக்கிற அந்த திவ்யமான திருமேனி இருக்கே, அது ஒரு பக்கம் பிரணத்தால சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ரமாகவும், இன்னொரு பக்கம் பார்ஸ்வகமா கொஞ்சம் சைட்ல ஒரு பெண்டு வந்திருக்கே, அது நீங்க சேவிச்சாலே தெரியும். சைட்லயும் பெண்டு, மின்னையும் பெண்டு, ரெண்டு விதமான பெண்டு. எதனால நான் ஏற்பட்டதுன்னா தாயாருக்கும் பிரணத்தாளுக்கும் பெருமாளுக்கும் கைங்கரியம் பண்றதுனால ஏற்படுறது அந்த பெண்டு. கனக அப்படிப்பட்ட அந்த திவ்யமான திருமேனி இருக்கே, அது வாசாம பூமிகி, நம் வார்த்தையால் அளவிட முடியாதது, நம் வார்த்தையால் அதை வர்ணனம் பண்ண முடியாதுன்னு சொல்லி வர்ணனம் பண்ற இந்த ஸ்லோகத்துல. சோ பிரணவதனு விதி சாவாசனா நம்ரமே தத்து ஏதத்துன்றது பஷ்மாவுக்கு போய் விஷயம். அப்புறம் பிரணயி பரிசு சீஷா குஞ்சிதம் பார்ஷ்வகே காட் இட்ஸ் பெண்ட் இன் ஆப்போசிட் சைட் அண்ட் அண்ட் சைட்ஸ் ஆல்சோ. பிரணயி பரிசு சீஷா குஞ்சிதம் பார்ஷ்வகே ச கனக நிகஷ சஞ்சம்பகஸ்திர சமான பிரவரம் இதமுதாரம் வஷ்ம வாசாம பூ. அங்க திவ்யம் வபுகுன்னு, வபுகுன்ற சப்தத்தினால சொன்னதுதான், இங்க வஷ்மன்ற சப்தத்தினால சொல்ற. அதுக்கடுத்த ஸ்லோகமும் திவ்ய திருமேனியை வர்ணிக்க போறது. இப்படியாக மூணு ஸ்லோகம் ஒரே அர்த்தத்தை, திவ்யமான திருமேனியை வர்ணிக்கிற ஸ்லோகங்கள் இதெல்லாம். அதுக்கு மேல நம்ம அடுத்த கிளாஸ்ல விஸ்தாரமா பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குருசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.